தடை செய்யப்பட்ட ஆன்லைன் விளையாட்டு மூலம் சிறுவர்களிடம் ஆபாசமாக பேசி மோசடி செய்த வழக்கில் சிறையில் உள்ள பப்ஜி மதன் மீது லஞ்ச புகார். புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பப்ஜி மதனுக்கு சொகுசு வசதிகள் செய்து தர சிறைத்துறை அதிகாரி பேரம் பேசியதாக கூறி ஆடியோ வெளியீடு. சிறை அதிகாரி ஒருவர் பப்ஜி மதன் மனைவி கிருத்திகாவிடம் பணம் கேட்டதாக கூறப்படும் ஆடியோ வெளியீடு. 25,000 ரூபாய் பணத்தை கூகுள் பே மூலம் சிறை அதிகாரிக்கு மதனின் மனைவி அனுப்பியதாக தகவல். பப்ஜி மதனுக்கு சிறையில் சொகுசு வசதி செய்து தர சிறை அதிகாரிகள் லட்சக்கணக்கில் லஞ்சம் கேட்டு பேரம் பேசியதாக வெளியான ஆடியோ. உண்மைத்தன்மை குறித்து விசாரணை நடத்தப்படும் என சிறைத்துறை உயரதிகாரிகள் தகவல். டாஸ்மாக் மதுக்கடைகளோடு இணைந்த பார்களை 6 மாதங்களுக்குள் மூட வேண்டும். மதுபான விற்பனை சட்டத்தின்படி பார்களுக்கான அனுமதியை டாஸ்மாக் வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று மாலை 5 மணியுடன் நிறைவடைகிறது. வேட்புமனுவை தாக்கல் செய்வதில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வேட்பாளர்கள் பேரார்வம். கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய வேட்புமனு தாக்கல் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் நாளை அவற்றின் மீது பரிசீலனை நடைபெறுகிறது. இதுவரையில் சுமார் 50,000-க்கும் மேற்பட்டோர் வேட்புமனு தாக்கல் என தகவல். நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,49,000 பேர் புதிதாக கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 2,40,000 பேர் கொரோனா பாதிப்பிலிருந்து மீண்டு வீடு திரும்பியுள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அறிக்கை. இந்தியாவில் கொரோனாவுக்கு இதுவரை 5,00,000 பேர் பலி. அமெரிக்கா பிரேசிலை தொடர்ந்து அதிக அளவில் உயிரிழப்பு. டெல்லி பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் லேசான மழை பதிவு. இன்று 2வது நாளாக மழை பெய்ததால் தலைநகரை வாட்டிய கடும் குளிர் குறைந்து காற்றின் தரம் அதிகரிப்பு. கல்வான் பள்ளத்தாக்கில் நடந்த மோதலில் சீன படையினர் 38 பேர் உயிரிழப்பு. ஆற்றை கடக்க முயன்றபோது பலர் அடித்துச் செல்லப்பட்டதாக ஆஸ்திரேலிய ஊடகம் தகவல். கல்வான் மோதலில் காயமடைந்த வீரரை ஒலிம்பிக் சுடரை ஏந்த வைத்த விவகாரம். சீனாவின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா கடும் கண்டனம். நீட் விலக்கு மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியது தமிழக மக்களை ஏமாற்றத்தில் ஆழ்த்தியுள்ளது. இருப்பினும் உரிய தீர்வை தமிழக அரசு எட்டும் என மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி. நீட் விவகாரத்தில் தமிழ்நாடு ஆளுநரின் முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற மாநிலங்களவையில் திமுக எம்பிக்கள் முழக்கம். நீட் விவகாரம் தொடர்பாக உடனடியாக விவாதிக்க மாநிலங்களவைத் தலைவர் மறுப்பு தெரிவித்ததால் வெளிநடப்பு. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு. நீட் விலக்கு மசோதாவை திருப்பி அனுப்பிய விவகாரத்தில் சில அமைப்புகள் போராட்டம் அறிவிப்பு எதிரொலியால் காவல்துறை தீவிர கண்காணிப்பு. மேய்க்கால் புறம்போக்கு நிலத்தை காலி செய்வதாக குடியிருப்போர் உத்தரவாதம் அளித்தால் மாற்று இடம் வழங்குவது பரிசீலிக்கப்படும். பெத்தேல் நகர் ஆக்கிரமிப்பு அகற்றும் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தகவல். திருநெல்வேலியில் சாப்டர் பள்ளியில் கழிவறை சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து 3 மாணவர்கள் பலியான விவகாரம் தொடர்பான வழக்கு. விபத்திற்கு பள்ளியின் தாளாளரும் தலைமை ஆசிரியரும் பொறுப்பேற்க இயலாது என கூறி வழக்கை ரத்து செய்து நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவு. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே சிறுத்தை நடமாட்டம் உள்ளதாக சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. ட்ரோன் மூலம் சிறுத்தையை தேடும் பணியில் வனத்துறையினர் தீவிரம். பஞ்சாப் முதலமைச்சர் சரண்ஜித் சிங்கின் மருமகன் கைது. சட்டவிரோத மணல் குவாரி வழக்கில் அமலாக்கப் பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை. பயன்படுத்தப்படாத 50,00,000 கோவிஷீல்டு தடுப்பூசி வீணாகிவிடும் என்ற தகவல் தவறானது. காலாவதி இருப்பதை உறுதி செய்ய மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்தல். ISIS தீவிரவாத அமைப்பின் தலைவன் அபு இப்ராஹிம் கொல்லப்பட்டதாக அதிபர் ஜோ பைடன் உறுதி. சிரியாவில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 13 பேர் இறந்ததாக அமெரிக்கா தகவல். நைஜீரியாவில் எண்ணெய் கப்பல் திடீரென வெடித்து சிதறியது.
கப்பலில் இருந்த 10 ஊழியர்களின் நிலை குறித்து கண்டறியும் பணி தீவிரம். சீனா குளிர்கால ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க நிகழ்வை புறக்கணிக்க உள்ளதாக இந்தியா அறிவிப்பு. ஒலிம்பிக் நிறைவு நாள் நிகழ்ச்சியிலும் இந்திய அணி இடம்பெறாது என்றும் திட்டவட்டம்.